ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சேனலில் இந்த ஸ்கேல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்பைரோகிராஃபர்னு சொல்லுவாங்க. இது எப்படி வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்கிட்ட ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு. இது எல்லாமே நான் தொலைச்சிட்டேன். இது எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் விளையாண்டுருப்பீங்க அப்படின்னு தெரியல. பெருசாக ஒன்றும் இல்லை, நான் ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இதோட மூடியை மட்டும் நான் கலட்டி தண்ணியை எடுத்துக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மூடியை ஆனியை சூடு பண்ணி அதில் ஓட்டை போட போகிறேன். நல்லா ஆனியை ஹீட் பண்ணுறவங்க அப்போ தான் நல்லா ஓட்டை வேணும் தண்ணியில். ஆனியை ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், இப்போ ஹீட் ஆகிடுச்சு, நான் ஹோல்ஸ் போடுறேன் பாருங்கள். அந்த ஹோல்ஸு கீழேயே நான் இன்னொரு ஹோல்ஸ் போட போகிறேன். இப்போ ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து அந்த மூடிக்கு மேலே நான் இப்போ போட்டுக்கிறேன். ஒன்ஸ் நம்ம போட்டிருக்க ஹோல் வந்து பென்னுக்குள்ளே விடுற அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதையும் நான் இதை வச்சு ரொட்டேட் பண்ண ஒரு செலோ டேப் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது இன்சைடு, இதை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணலாம். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா பாருங்கள், டார்ச் லைட்டில் சைடில் மேலே இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர், அதை கூட நீங்கள் கலட்டி யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி திக்கான லேயராக இருக்க பேங்கிள்ஸ்னால் ஒரே ஒரு பேங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசான பேங்கிள்னால் ரெண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்து கம் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஒட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு அதே மாதிரி திக்கான பேங்கிள் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே இந்த ரோலரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப்போட பிட் ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை கூட ஒரு சிலர் நினைப்பீங்க, ஏன் இந்த பாட்டிலோட கீழே இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பாட்டில் பாருங்கள், அமுக்குன்னா அப்படியே அமைந்திடுது. ஸோ இதை வச்சு நீங்கள் உள்ளே ரொட்டேட் பண்ணும்போது ஷேக் ஆகிடும். ஸோ டிசைன் நல்லா வராது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் திக்கான வாட்டர் பாட்டில், ஏதாவது 1/2 லிட்டர் இல்லை 1 லிட்டர் இல்லை 1.5 லிட்டர்ஸில் திக்கான பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து திக்கான லேயரில் ஒரு அவுட்லைன் மாதிரி வேணும், அவ்வளோதான். அதுக்கு எந்த பொருள் உங்களுக்கு வீட்டில் கிடச்சிருக்கோ அந்த பொருளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது குட்டிஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு அவங்கள விளையாட வைக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலர் பென் கொஞ்சம் ஓல்டு பென், அதனால தான் இதில் கலர் பென்னில் போடும்போது எனக்கு சரியாக வர மாட்டேங்குது, எனக்கு சரியாக எழுத மாட்டேங்குது. நான் இப்போ பேங்கிள் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே போடுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டிக்கர் பொட்டோட மூடி. இதில் நான் 3 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் லப்பர் பேண்ட் போட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.